வணக்கம். வாழ்க வளமுடன். குழந்தையின்மை, இன்ஃபெர்டிலிட்டி பற்றி பாண்டிச்சேரி ஹோமியோ லேர்னிங் ஃபார்ம் யூடியூப் சேனலில் நிறைய பதிவுகள். அதன் தொடர்ச்சியாக ஏன் இந்த சப்ஜெக்டில் நிறையா பேசுகிறோம் என்ன, உங்களுக்கே தெரியும். இப்போ பாண்டிச்சேரிங்கிற ஒரு சின்ன ஒரு டவுன் எடுத்துகிட்டு பார்த்தோம்னாலே எவ்வளோ ஃபெர்டிலிட்டி கிளினிக்ஸ், அதுவும் ஞாயிற்றுக்கிழமை காலையிலலாம் நான் ஒரு 6 o'clock ரேஞ்சில் பாண்டிச்சேரி டவுனுக்கு போவேன் சண்டே மார்க்கெட்டில் புக்ஸ் வாங்கிறதுக்குன்னு. அந்த நேரங்களில் பார்த்தாலே அந்த ஃபெர்டிலிட்டி கிளினிக்கில் அவ்வளோ பேர் உட்காந்துருக்குறாங்க, கொடுமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்போ எங்கேயோ தப்பு இருக்குது. அந்த தப்பை பாண்டிச்சேரி ஹோமியோ லேர்னிங் ஃபாரம் யூடியூப் சேனல் மூலமா கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணுறதுக்கான முயற்சி தான். மீண்டும் மீண்டும் இந்த சப்ஜெக்ட்லேயே நிறைய தெளிவுகள், நமக்கு தெரிந்ததை சொல்ல வேண்டும் என்ற ஆதங்கம். ஓகே, இப்போ திருமணம் என்னாலே ஒரு 2 வருஷம் முடிஞ்சிடுச்சின்னா உடனே சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் கேட்குற கேள்வி, என்ன எது விசேஷம் இல்லையா, என்னாச்சு என்ன போட்டு நம்மளை கொடை கொடன்னு கொடைய ஆரம்பிச்சிடுவாங்க. இது வந்து இந்த காலங்களில் மட்டும் இல்லைங்க, அந்த காலங்கள்லேயே, அதாவது என்னோடய காலங்கள்லேயே. நான் கல்யாணம் ஆகிட்டு ஜாலியாக 2-3 வருஷம் கழித்து பொறுமையாக குழந்தை பெற்றுக்கலாம், கொஞ்சம் ஃப்ரீயாக ஊர் சுற்றலாம்னு நினச்சிருந்த காலகட்டங்களில் அவ்வளோ ப்ரெஷர், என்னாச்சு என்னாச்சு என்னாச்சுன்ட்டு கஷ்டப்பட்டதெல்லாம் நான் தான். ஓகே, இப்போ குழந்தையின்மைங்கிற இந்த குறைபாட்டுக்கு ஆணும் காரணமாக இருக்கலாம், பெண்ணும் காரணமாக இருக்கலாம். சுற்றுச்சூழல், வாழ்க்கை முறை மாற்றங்கள், மன அழுத்தம் சார்ந்த பிரச்சனைகள்ங்கிறது ஜென்ரல் 2 பேருக்கும் பொதுவான காரணங்களாக இருக்கலாம். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது மன அழுத்தம் கூட ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளத்தை கொண்டு வருதுங்கிறது தான் இங்கே முக்கியமான விஷயம். பெண்களுக்கு பாலிசிஸ்டிக் ஓவரிஸ், ஃபிப்ராய்டு, சில ஹார்மோன் குறைபாடுகள் என்ன சொல்லி எக்கச்சக்கமான பிரச்சனைகள் லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க. அதே போல் ஆண்களுக்கும் ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளத்துக்கான காரணங்கள்னு பார்த்தோம்னா முக்கியமாக ஸ்மோக்கிங், ஆல்கஹாலிசம், செமன் கவுண்ட் பிரச்சனைகள், செமனோட மூமெண்ட் மோட்டாலிட்டிங்கிற அந்த உந்தி செல்லும் தன்மை குறைவு, விதைகளில் உற்பத்தியாகும் விந்து அதோட இடத்துலேருந்து சரியாக வெளியேற்ற முடியாத காரணங்கள், வெரிகோஸ் வெயின்ஸ் என்ன சொல்லி பல காரணங்களை சொல்லிகிட்டே போகலாம். அதில் முக்கியமாக ஆண்களுக்கு எபிடமிசிஸ் என்ன சொல்லக்கூடிய ஒரு இடத்துல தான் உற்பத்தியாகக்கூடிய விந்தணுக்கள் சேகாரமாகி ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி இருக்கும், அந்த இடத்துல ஒரு வால்வ், அந்த வால்வ் என்ன ஆகும், என்ன இன்டர் கோர்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஓப்பன் அப் ஆகி விந்தணுக்கள் வெளியேறும், மற்ற நேரத்தில் விந்தணுக்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக மூடிக்கொள்ளும். அதனால தான் சிறுநீர் கழிக்கும் போது விந்தணுக்கள் வெளியேறுவதில்லை. விந்தணுக்கள் பாதுகாக்கப்படும் இந்த இடத்தில் அடைப்பு ஏற்பட்டாலும் குழந்தையின்மை பிரச்சனை உண்டாகும். இது நோய் தொற்று காரணத்தாலேயும் வெரிகோஸ் வெயின்ஸ்னாலேயும் ஏற்படலாம். இக்குறைபாடு பெரும்பாலும் விதைப்பையை நாம் கவனமாக பார்த்து கொள்ளாததாலேயே ஏற்படுகிறது. விதைப்பைக்கு இரத்த ஓட்டம், நாம் சுவாசிக்கிற உயிர் காற்று போதுமான அளவில் கிடைக்க வேண்டும். அப்போதுதான் அதன் செயல்பாடு ஆரோக்கியமாக இருக்கும். இது ஆண்களுக்கு மட்டும் இல்லை பெண்களுக்கும், முக்கியமாக கருப்பை இருக்கிற இடங்கள், கருமுட்டை வளரும் ஓவரிஸ் என்கிற இடங்கள்லாம் மிகவும் பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க வேண்டும். கொழுப்பு உணவுகள், இறுக்கமான உடைகள், நீண்ட நேரம் பணிபுரிவது, போதுமான தண்ணீர் இருந்தது, உடல் சூடு போன்ற காரணங்களால் விதைப்பையின் ஆரோக்கியம் பாதிக்கப்படும். இதே தான் ஓவரிஸ்க்கும்,
விந்தணுக்களின் தரம் குறைந்து விடுகிறது. ஹார்மோன் குறைபாடுகள் விதையில் போதுமான வளர்ச்சி இல்லாத காரணமாக இருக்கிறது. இன்றைக்கு எல்லாத்துக்கும் நம்மளுக்கு என்ன சொல்கிறது, ஒரு இயந்திரமயமான வாழ்க்கை வந்துவிட்டதுனால் உடல் உழைப்புங்கிறது குறைஞ்சி போச்சு. நடக்கிற பழக்கம் சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு. லைஃப் ஸ்டைல் செடன்டரி லைஃப் ஸ்டைல்னு ஆகிப்போச்சு. உட்கார்ந்தே செய்கிற வேலை என்றவுடன் ஐடி துறையில் வேலை பார்க்கிறவர்களை மட்டுமே நினைப்போம். அலுவலகங்களில் வேலை பார்க்கிறவர்கள், டாக்டர், ஓட்டுநர்கள், வாட்ச்மேன் உட்பட பலரும் இந்த வாழ்க்கை முறையில் தான் இருக்கிறோம். வேலை முறை மாற்ற முடியாத சூழ்நிலையில் குறைந்தபட்சம் தினமும் ஒரு 40 நிமிஷம் நாள் நடைப்பயிற்சி செய்வது, நடக்கிறது, சுகாதாரமான நல்ல காற்றை சுவாசித்தல், தளர்வான உடை உடுத்துவது, அட்லீஸ்ட் நைட்டு தூங்கும் போதுனாலும் நல்ல தளர்வான உடை உடுத்துவது என்கிறது முக்கியமான ஒரு தேவை. காலை உடற்பயிற்சி தவிர்க்கக்கூடாது. மாலை உடற்பயிற்சியில் அன்றைய தினம் சாப்பிட்ட கலோரிகள் எரிப்போம். ஏற்கனவே உடலில் சேர்ந்திருக்கும் கலோரிகள் எரிவதற்கு காலை வேலை உடற்பயிற்சியே சிறந்தது. முக்கியமாக அடைக்கப்பட்ட அறைக்குள் பலருடன் கூட்டாக உடற்பயிற்சி செய்வதை தவிர்க்க வேண்டும். ஓப்பன் ஏர் எக்ஸசைஸ், ஓப்பன் ஏர் வாக்கிங் தான் நல்லது. ஆண் மலட்டுத்தன்மைக்கு சிகிச்சைக்கு முன்பு முறையான உணவு முறை, சுகாதாரம், தொற்றுக்கள் ஏற்படாமல் பார்த்து கொள்வது எப்படி என்கிற பேசிக் லேர்னிங், பேசிக் எஜுகேஷன் அவங்களுக்கு கொடுத்துட்டோம்னாலே பாதி பிரச்சனை சரியாயிடும். அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் இஃப் ரிக்வயர்டு, ஒரு நல்ல டாக்டர்கிட்ட பண்ணிக்கிறது என்கிறது முக்கியமான விஷயம். அதே போல் இது இன்றைக்கி ஓவர் த நைட்டு பிரச்சனையை சரி பண்ணி நாளைக்கு கன்சீவ் ஆகிடலாம், இல்லை நாளைக்கு நம்ம செமன் கவுண்ட் சூப்பராகிடும் நினைக்கிறதும் ஒரு தவறான முடிவு. இந்த ஆண்மை குறைவு பிரச்சனைக்கு முக்கியமாக இந்த காலகட்ட மாடர்ன் யங்ஸ்டர்ஸ்கிட்ட இருக்கிற ஒரு முக்கியமான பழக்கம், கலர் கலராக இல்லைனா ஒரே கலரில் ஒரு 10 டிஷர்ட்டும் ஒரு 10 ஜீன்ஸ் இருந்ததுன்னா போதும், மொத்த உடல் உடை தேவையை அவங்க முடிச்சிக்கிறாங்க. காலையில் ஒரு ஜீன்ஸ், மத்தியானம் ஒரு ஜீன்ஸ், நைட்டு ஒரு ஜீன்ஸ் என்று மாற்றி மாற்றி அந்த ஜீன்ஸையே துவைக்காமல் போட்டுட்டு போகிறதுங்கிறது நாகரிக உலகம். இப்போ ஜீன்ஸு தொடர்ந்து போடும்போது இந்த காலகட்டங்களில் டெனிம் ஜீன்ஸ் மாதிரி இப்போ ஸ்ட்ரெச்சபிள் கிளாத் ஜீன்ஸ் வந்ததுக்கப்புறம் அந்த ஜீன்ஸுங்கிறது உடலோட ஒட்டி சுத்தமாக ஏர் சர்க்குலேஷனே இல்லாத ஒரு அமைப்பில் உருவாகுது. இதே தான் லெக்கின்ஸ் போடுறவங்களுக்கும். இது தொடர்ச்சியாக இந்த விஷயங்களை நாள் கணக்கில் மணிக்கணக்கில் செய்யும்போது கண்டிப்பாக உடலில் இரத்த ஓட்ட குறைபாடு, வெளிக்காற்றுப்படும் தன்மை, ஆக்சிஜன் குறைபாடு, சஃபகேஷன், டைட்னஸ் என்கிறது பல பிரச்சனைகளை ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி உருவாக்கும். அதில் அதிகமாக பாதிக்கப்படுறதுங்கிறது ஆண்கள்ங்கிறத உணரணும். இந்த காலங்களில் என்ன நாடி வரக்கூடிய நோயர் என்ன பார்த்தோம்னா வெரிகோஸ் வெயின்ஸுக்கு நிறைய பேர் வராங்க. அதுக்கு இந்த மாதிரியான டைட்டான உடை உடுத்தும் கலாச்சாரம் ஒரு முக்கியமான காரணம் என்கிறத இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். இன்று ஆண்கள் பெண்கள் இரண்டு தரப்பினரும் தாமதமாக திருமணம் செய்து கொள்ளும் சூழல் உருவாகி வருகிறது. அதனால் தாமதமாக திருமணம் செய்து கொள்கிறவர்கள் திருமணத்திற்கு முன் மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது சிறப்பு. ஆண்கள் விந்தணுக்களின் தரத்தை எண்ணிக்கையை பரிசோதித்து கொள்ள வேண்டும். சாதாரண இரத்த பரிசோதனை நிலையத்திலே இதை செய்து கொள்ளலாம். இதை பற்றி கடைசியாக ஒரு விளக்கம் கூட சொல்கிறேன். அடுத்த பாயிண்ட், இன்று ஜீன்ஸ் அணிவது கலாச்சாரமாகிவிட்டது. குறைந்தபட்சம் அணிகிற ஜீன்ஸ் தளர்வானதாக இருக்க வேண்டும். நீண்ட நேரம் அமர்ந்து வேலை பார்ப்பவர்கள் இருந்தால் உடையால் ஏற்படும் அழுத்தம் இதனால் கூடுதலாகிவிடும். ஜீன்ஸ் அணிகிற நேரத்தை முடிந்தவரை குறைத்து மற்ற நேரங்களில் தளர்வான காட்டன் உடைகளை அணிவது நல்லது. சிலர் தூங்கும் போது கூட இறுக்கமான உடைகள் அணிந்து கொள்கிறார்கள். இதனால் விதைப்பைக்கும் போதுமான இரத்த ஓட்டம் ஆக்சிஜனும் கிடைக்காமல் போகும். லேப்டாப், மொபைல் என்ற எலக்ட்ரானிக் பொருட்கள் ஏற்படுகிற பாதிப்புகள் நல்லாவே உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், புரிஞ்சிருக்கும். நேரடியாக நிரூபிக்கப்படாவிட்டாலும் கவனமாக பயன்படுத்துவது நல்லது. குறிப்பாக லேப்டாப்பை மடியில் வைத்துக்கொண்டு வேலை பார்ப்பது, மொபைல் போனை பேன் பாக்கெட்டில் வைத்துக் கொள்வது போன்ற பழக்கங்களை தவிர்க்க வேண்டும்.
உடன் பிறந்தவர்கள் யாருக்காவது குழந்தையின்மை பிரச்சனை இருந்தால் மற்றவர்கள் அதை ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். சில ஆண்கள் விதைப்பையே இருக்காது, இவர்கள் மருத்துவரிடம் சிகிச்சை எடுத்துக்கொள்வது அவசியம். ஆணூறு பேர் வீக்கம் உள்ளவர்கள், அடிக்கடி நோய் தொற்று ஏற்படுகிறவர்கள் மருத்துவ சிகிச்சை செய்வது அவசியம். புகை மது ஆகியவை ஆண் மலட்டுத்தன்மையை உருவாக்குவதில் முக்கிய காரணியாக இருக்கின்றன. அப்பா அவனும் ஆசை உள்ளவர்கள் இந்த பழக்கங்களை கைவிடுவது மிக மிக அவசியம். பெண்கள் முறையான மாதவிலக்கு இல்லாதவர்கள் மாதவிலக்கு ஏற்படுவதற்கான மாத்திரைகளை எடுத்துக்கொள்வதை விட பாலிசிஸ்டி ஓவரி குறைபாடு இருக்கிறதா என்று பரிசோதித்து பார்ப்பது நன்கு. இந்த பிசிஓடி பிசிஓஎஸ் கைனகாலஜி சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளையும் நம்ம பாண்டிச்சேரி ஹோமியோ லேர்னிங் ஃபார்ம் யூடியூப் சேனலில் தெளிவாக விளக்கி சொல்லியிருக்கிறோம், அதுக்கான மருந்துகளையும் சொல்லியிருக்கிறோம். இப்போ இந்த ஆண்கள் இந்த காலகட்டங்களில் செமன் டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கிறதுங்கிறது மிக மிக அவசியம்ங்கிறத ரெண்டு விஷயத்தை ஷார்ட்டாக சொல்லி இந்த பதிவு நிறை செய்கிறேன். ஒரு தம்பதிகள், இளம் தம்பதிகள், ஒரு பெண் கணவன், இளம் வயது 26-27 வயசுக்குள்ளே தான் இருக்கும், அவங்க கூட ஒரு ஏஜ்டு பர்சன், அதாவது பெண்ணோட அப்பா, மூணு பேரும் வந்து என்கிட்ட குழந்தையின்மைக்கு ட்ரீட்மெண்ட் கேட்குறாங்க. அப்போ ரெண்டு பேரும் அந்த பையனையே காமிச்சு இவருக்கு விந்தணுவே இல்லை, இவருக்கு குறைபாடு இருக்குது, அதுக்கு எதாவது மருந்து கொடுங்கன்னு திருப்பி திருப்பி கேட்குறாங்க. கிட்டத்தட்ட போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்து கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி பேசிகிட்ருக்கிறாங்க. நான் கூர்ந்து பார்க்கும்போது அந்த பையன் ரொம்ப வெக்கி, தலை குனிந்து, ஷையாக குனி குறுகி போய் உட்காந்துருக்குறான். அவனை கேட்கும்போது ஒரு காலேஜில் லெக்சரர்னு சொல்கிறாப்புல. அந்த பொண்ணு வந்து ரொம்ப போல்டாக, ரொம்ப அக்யூஸ் பண்ணுற வேர்டிங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த பையனை பற்றி சொல்லிகிட்ருக்குறாங்க என்கிட்ட ப்ரீஃபிங்காக. அப்புறம் நான் பொறுமையாக, உனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லையம்மான்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்கிட்ட வேகமாக சொன்னாங்க. நான் சும்மா கையை காட்டு என்ன சொல்லிட்டு கையை பிடிச்சி பார்த்துட்டு, உனக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் ப்ராப்ளம் இருக்குதுமா என்னென்னு. அப்போ தான் அவங்களுக்கு கொஞ்சம் ஷாக்கு, ஆமாம் கொஞ்சம் கொஞ்சமாக எப்பயாவது என்று சொல்லி சொன்னாங்க. ஸோ ப்ராப்ளம் உங்கள்கிட்டையும் இருக்குதுமா, அதெல்லாம் சரி பண்ணிக்கணும்னு சொல்லும்போது என்கிட்டேருந்து எப்படி எழுந்து போகலாம்ங்கிற மனநிலையில் அவங்க கொஞ்சம் வேறு மாதிரி பேச ஆரம்பித்தாங்க. ரைட் என்ன சொல்லிட்டு நான் அந்த பையன்கிட்ட சொன்னேன், இது வரைக்கும் எடுத்த செமன் டெஸ்ட் எடுத்த எந்த லேபு பார்த்தேன்னு. அவங்க வந்து எங்கள் ஊரில் தான் இவர் தங்கி இருக்கிறாரு, இப்போ வீட்டோட மாப்பிள்ளையாக இருக்க வச்சுருக்குறோம், அவருக்கு நாங்கள் நல்ல சாப்பாடு கொடுத்துட்ருக்குறோம் அவருக்கு அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்போ நான் சொன்னேன், நீ என்னை இன்னொரு நாளைக்கு வந்து பார்ப்பான்னு சொல்லி அனுப்பிட்டேன். அந்த பையன் ஒரு நாள் காலேஜ் வேலை முடிஞ்சிட்டு என்கிட்ட தனியாக வந்தான். அப்போ நான் எடுத்து சொன்னேன், உன்னை பார்த்தா எனக்கு செமன் குறைபாடு உள்ள ஒரு மனுஷனாக தெரியல, அதனால் நீ சில மருந்துகள் நான் கொடுக்குறேன் அதை சாப்பிட்டுட்டு ஒரு 15 நாள் கழித்து வேறு ஒரு லேபில் போய் டெஸ்ட் எடுக்கணும், ரெகுலராக எடுக்கிற இடத்துல எடுக்கக்கூடாது என்று சொல்லி அறிவுரை சொல்லி அனுப்பின போது அந்த பையனுக்கு வந்த லேப் ரிப்போர்ட்டு வந்து அருமையான ஒரு லேப் ரிப்போர்ட். ஸோ இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, தவறுதலான டெஸ்ட்டுகள் கூட ஒரு ஆண்மகனை ஆண்மகனை இல்லாமல் செஞ்சிடும். அந்த ஸ்ட்ரெஸ், அந்த மன அழுத்தம், நம்மளுக்கு இப்படி குறைபாடு இருக்குதுங்கிற அந்த கில்ட்டி ஃபீலே ஒரு மனுஷனை அடிச்சு போட்டுரும்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதுக்கு பின்னாடி உள்ள சோஷியல் காரணங்கள்ங்கிறது அது ஒரு பெரிய கதை, அதுக்கப்புறம் நான் கேட்டு தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அதை விட்டுருவோம். இப்போ சமீபத்தில் வெரி லேட்டஸ்ட் ஒரு தம்பதிகள் வேறு ஒரு ப்ராப்ளத்துக்காக வந்தாங்க. அப்போ நான் கேட்டேன், நீங்கள் மேரீடான்னா? ஆமாம், நாங்கள் ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பண்ணாங்க. குழந்தை இன்னொன்னே இல்லை. எத்தனை வருஷமா? 3 வருஷமா என்னாங்க. என்ன ஆச்சு இன்னொன்னா? நாங்கள் அதுக்கு சிருஷ்டியில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோம் என்று சொன்னாங்க. ஓகே ஃபைன்னு சொல்லிட்டு அவங்க ப்ராப்ளம் என்ன அதை லைட்டாக கேட்கும்போது, இவருக்கு செமனில் கவுண்ட் இல்லை, விந்தணுவே இல்லைன்ட்டாங்க என்று சொல்லி சொன்னாங்க. இந்த கேஸ்லேயும் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, எப்படி இந்த பையனுக்கு என்று சொல்லிட்டு நான் அந்த பையனுக்கு கிஃப்டாகவே சில மருந்துகள் கொடுத்து இதை சாப்பிட்டுட்டு ஒரு 15 நாள் கழித்து ஏதாவது ஒரு லேபில் போய் எனக்கு ஒரு ஃபோன் கால் பண்ணப்போ அந்த லேபுக்காரவங்கள்ட்ட நான் பேசுகிறேன் என்று சொல்லிவிட்டு
ஒரு லேபில் போய் அந்த பையன் ஃபோன் பண்ணான். அந்த லேப்காரவங்கள்ட்ட நான் பேசினேன், ஜஸ்ட் கவுண்ட் 1, 2, 3 என்ன விந்தணுக்கள் சிங்கிள் டிஜிட்டில் இருந்தால் கூட கொஞ்சம் கீனாக பார்த்துட்டு சொல்லுங்கள் என்று சொல்லும்போது, அவங்க கொடுத்து அனுப்பின ரிப்போர்ட் பார்த்தா ஆச்சரியமாக இருந்தது, 23 மில்லியன்ஸ் இருந்தது. ஸோ அசுஸ் பெர்மா என்று எழுதி கொடுத்த ஒரு ரிப்போர்ட், அடுத்த ரிப்போர்ட்டில் கொஞ்சம் மாறுதல் உட்படுத்தப்பட்ட பிறகு வாழ்க்கை முறையை மாட்டினதுக்கப்புறம் நம்மளோட ரிப்போர்ட் மாறுது. அதனால் ஆண்கள் எந்த காரணத்தை கொண்டும் உங்களோட ஆண்மை குறைபாட்டை ஒரு பெரிய ப்ராப்ளமாக நினச்சி வருந்த வேண்டாம். நல்ல மருந்துகள், சித்தா மருந்துகள், ஆயுர்வேதிக் மருந்துகள், யுனானி மருந்துகள், நமது ஹோமியோபதி மருந்துகள் உங்களை மீண்டும் மீட்டெடுத்து வீறு கொண்ட ஆண்மகனாக மாற்றும் சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்வோம். வாழ்க வளமுடன். இந்த மாதிரியான ஹெல்த் ரிலேட்டட் பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைப்பதற்கு பாண்டிச்சேரி ஹோமியோ லேர்னிங் ஃபாரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். இந்த பதிவை உங்கள் நண்பர்கள், உறவினர்களுக்கு, யங்ஸ்டர்ஸுக்கு, இளம் தம்பதியர்களுக்கு, முக்கியமாக யங் ஆண்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன்.